ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நான் ஏற்கனவே கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையுமே சரி செய்து கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு அருமையான இயற்கையான டிப்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி நான் வந்து கர்ப்பமாக இருக்கேன், உண்மையிலே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவே சில பேர் வந்து நான் ட்ரை பண்ண இதே டிப்ஸை எனக்கு மட்டும் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வரல அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்குறதுக்கு உண்மையிலேயே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இர்ரெகுலர் பீரியட் சரியாகுமா, அதாவது கல்யாணம் ஆகாதவங்க இதை குடிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது இது வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸ். அதனால எல்லா பெண்களும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய பயனுள்ள தகவல் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து மலைவேம்பு கிராமப்புறங்களில் மட்டும் இல்லை, நகரங்கள்லேயும் இப்போ சாலை ஓரங்களில் பரவலாக கிடைக்கிது. அப்படி மலைவேம்பு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் மலைவேம்பு பவுடர்னே கிடைக்கிது, அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம். அதை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு கடைசியில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இதை நான் இப்போ கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை நம்ம உருவி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வேலைக்கு எப்படி பயன்படுத்தணுன்றதை முதல்ல சொல்ல போகிறேன். சரியாக உங்கள் கைப்பிடியால் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு கைப்பிடி போல் எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு ஓவராக இருக்கும், அந்த கசப்பை உங்களால் டாலரேட் பண்ணவே முடியாது. அதனால் குறைவாக தண்ணி சேர்த்துக்குங்க, அப்போ தான் குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு அந்த இது ஒரு ஃபில்டரை பயன்படுத்தி நம்ம இதை வந்து வடிகட்டிக்கங்க. வடிகட்டிட்டு அதாவது அந்த சக்கையில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை கம்ப்ளீட்டாக இறங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வடிகட்டிக்கங்க. நிறையவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. இதை இப்போ எப்போ எப்படி குடிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குறிப்பாக இந்த மெத்தடு வந்து கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடு வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது பீரியட்ஸ் வந்த பிறகு, மாதவிலக்கு ஆன பிறகு, இப்போ 1ஆம் தேதி உங்களுக்கு மாதவிலக்கு ஆகுதுன்னா 1ஆம் தேதி விட்டுருங்க, 2ஆம் தேதி விட்டுருங்க, 3ஆம் தேதி அதாவது 3வது நாள் காலையில் வெறும் வயிற்றில் 5 லிருந்து 6 மணிக்குள்ளே அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பு தலைக்கு குளித்ததுக்கப்புறம் அந்த ஈரத்தலையோடைய வெறும் வயிற்றில் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. குடித்த பிறகு 1 மணி நேரத்துக்கு தண்ணியோ எதுவுமே எந்த ஆகாரமே எடுக்கக்கூடாது. அந்த வெறும் வயிற்றில் இந்த கசப்பு போய் அப்படியே இறங்கணும். இதனால் உங்கள் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையுமே சரியாகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருந்தால், கர்ப்பப்பையில் புழுக்கள் இருந்துச்சுன்னா, இல்லை கர்ப்பப்பையில் கட்டிகள் இருந்துச்சுன்னா அனைத்துமே வந்து சரியாகும். இது எத்தனை நாள் குடிக்கணும் அப்படின்னா 3வது நாளிலிருந்து 7வது நாள் அதாவது பார்த்தீங்கன்னா 5 நாள் தொடர்ந்து குடிக்கணும். அதாவது 3வது நாள் 4, 5, 6, 7 அதாவது 7ஆம் தேதி வரைக்கும். 1ஆம் தேதி நீங்க பீரியட்ஸ் ஆகுது உங்களுக்கு அப்படின்னா 7ஆம் தேதி வரைக்கும் அந்த 5 நாள் நீங்க தொடர்ந்து கண்டிப்பாக இதே மெத்தட்லயே வந்து குடிக்கணும். கண்டிப்பாக இது கூட எந்த இனிப்போ இல்லை வெள்ளமோ கசப்புக்கு பயந்துட்டு எடுக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் தேன் வந்து கடைசியாக கசப்பு தாங்காமல் தேன் மட்டும் கொஞ்சமாக வந்து நாக்கில் வச்சுட்டேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நாக்கில் வைக்கிறது தவறு இல்லை, ஏன்னா தேன் வந்து கலந்து குடிக்காதீங்க, ஆனால் தேனை கடைசியாக கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏன்னா எதுக்காகன்னா தேன் வந்து எந்த மருத்துவத்தையும் வந்து சிதைக்காது, மருத்துவத்தை இன்னும் அதிகரிக்குமே தவிர சிதைக்காது. அதனால் தாராளமாக தேனை வந்து கடைசியாக கொஞ்சமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் குடிக்கும் போதே வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குடிக்க வேண்டிய அவசியம் வராது. எல்லாருக்குமே வந்து அந்த கன்சீவாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைச்சிரும். சில பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா நோயினுடைய தீவிரம்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேருக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் ஜாஸ்தியாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் அதாவது அந்த சிம்டம்ஸ் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்னா, மறுமாதம் இல்லைனா அதுக்கு மறுமாதம் 3 மாதங்களில் நிச்சயமாக கருத்தரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விடாது 3 மாதம் நீங்கள் இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம். நீங்கள் அதாவது ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த மலைவேம்பு குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி இதை எடுத்துக்கும் போது நிச்சயமாக புளி, காரம் இது எல்லாமே வந்து குறைவாக சாப்பிடணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிகமான காரம் சாப்பிடக்கூடாது, அதிகமான புளிப்பு நிறைந்த இது சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கடைகளில் விற்கக்கூடிய அந்த பானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, பாட்டிலில் அடித்த பானங்கள் அந்த மாதிரி எல்லாம் வந்து எதுவுமே வந்து சாப்பிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் தயிர் சாதம் நிறையவே சாப்பிடலாம், புளிப்பு இல்லாத தயிர் சாதம் நிறைய சாப்பிடுங்க. அடுத்ததான் நிறைய பேர் கேட்ட க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு பீரியட்ஸே வரலையுது, நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கவலையை விடுங்க, பீரியட்ஸ் வரலனாலும் பரவாயில்ல, நார்மலாக இதே மெத்தட்லேயே நீங்கள் ஒரு 3 நாளைக்கே தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சு பாருங்கள், நிச்சயமாக பீரியட்ஸ் வரும். அப்படியும் வரல அப்படின்னா ஒரு 10 நாள் கேப் விட்டு மறுபடியும் இதே மலைவேம்பே குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். பீரியட்ஸ் வந்த பிறகு நான் எப்படி இந்த வீடியோவில் ஃபஸ்ட் டைம் டிப்ஸ் சொன்னனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அப்புறம் இது வந்து கல்யாணம் ஆனவங்க தான் குடிக்கணுமானா நிச்சயமா கிடையாது. கல்யாணம் ஆகாதவங்க, கர்ப்பப்பை நீர் கட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, மாதவிடாய் சுழற்சி சரியா இல்லாதவங்க, இல்லைனா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சில பேருக்கு அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க, முகத்துல வந்து முடியெல்லாம் வளரும் இல்லையா, அவங்க எல்லாருமே இதை வந்து பீரியட்ஸ் டைம்லயும் குடிக்கலாம், இல்லைனா வந்து நார்மல் டைம்லயும் ஒரு தடவை 3 நாள் தொடர்ந்து காலையில வெறும் வயித்துல குடிக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கலாம் அந்த பீரியட்ஸ் டைம்ல குடிக்கும் போது தான் அந்த கர்ப்பப்பைக்கு நேரடியாக இந்த நம்ம குடிக்கும் போது போய் சென்றடையும். அந்த மாதிரி சென்றடையும் போது அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே சரி செய்திடும். கர்ப்பப்பையில கட்டி இருந்தாலும் சரியாகும். கர்ப்பப்பையில வந்து பூச்சிகள் இருக்கும், சில பேருக்கு புழுக்கள் இருக்கும், அதுவும் வந்து சரியாகும். இன்னும் சில பேர் கேட்டிருந்தீங்க என் பொண்ணுக்கு வந்து 13 வயதாக ஆகுது அவங்களுக்கு கொடுக்கலாமா, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஒரு 21 வயதுக்கு மேல இருக்கிறவங்க இதை வந்து குடிங்க. எதுக்காக நான் வேண்டாம் அப்படின்னா அவங்கள வந்து சின்ன வயது, அவங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே வந்து இருக்க போறது கிடையாது. குறிப்பாக எனக்கு தெரிந்தவரை 18 வயதுக்கு மேல, 21 வயதுக்கு மேல வந்து இதை வந்து குடிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்க குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நிறைய உளுந்து கஞ்சி சாப்பிடுங்க. உளுந்து, அதாவது அந்த குழந்தைங்களுக்கு 13 வயதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து உளுந்து கஞ்சி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பலம் கிடைக்கும். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த இருக்கிற பீரியட்ஸ் வந்து சரியாகிடும். உங்களுக்கு சப்போஸ் மலைவேம்பு கிடைக்கல அப்படின்னா ஒரு 1/2 கிளாஸ் நார்மல் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போல் மலைவேம்பு பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தடில் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. அந்த மாதிரி தொடர்ந்து 5 நாளைக்கு குடிச்சு பாருங்கள், நிச்சயமாக வந்து பலன் கொடுக்கும். இது வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க பதிவு பண்ணி அவங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து பதில் அளிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள், நான் தாராளமாக உங்களுக்கு வந்து பதில் அளிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம், அதாவது உங்களுக்கு சில டைம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து சில பெண்களுக்கு வந்து வரவே வராது, அதுக்கு காரணம் இன்னும் ஒன்று இருக்குது. சில உணவு முறைகளை அவங்க வந்து கடைபிடிச்சிருக்க மாட்டாங்க. அது என்ன மாதிரியான உணவு முறைகளை வந்து கடைபிடிச்சா நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதனால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதனால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.